நற்பவி யோகிராம் சுரக்குமார் வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூஜை ரூம்ல பூஜை அறையில் நம்ம வந்து எப்படி பூஜை பண்றோம் அப்படிங்கிறத ஒரு விரிவான ஒரு விளக்கத்தோட இந்த இந்த வீடியோவில் கொடுக்குறேன் செய்கிறவங்க ஃப அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து பூஜை ரூம் அப்படிங்கிறதும் நிறைய சுவாமி படங்கள் ப்ராப்பராக பண்ணுறது எல்லாமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணாதவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து பூஜை ஃபஸ்ட்டு நாள் பண்ணி நிறைய காஞ்ச பூ பச்சு படத்தை சில பொருட்கள் வாழைப்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ எல்லாமே கிளியர் பண்ணிடணும் பூஜை ரூம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போலவே பூஜை ரூமை பெருக்கிறதுக்கு தனியாக விளக்குமாறு வச்சுக்கணும் பூஜை ரூமில் பயன்படுத்துகிற துணிகளை தனியாக வச்சுக்கணும் இதெல்லாம் கவனிச்சு கவனமாக வச்சுக்கணும் அதே மாதிரி கிழிந்த ப்ளவுஸு பனியனு இது போல் துணிகளை பழைய துணிகளை எல்லாம் பூஜை ரூமில் பயன்படுத்தக்கூடாது அதன் பிறகு பார்த்திங்கன்னா பூஜையில் நம்ம வந்து வைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருந்தாலுமே கூட நம்ம வந்து டெய்லி பிரசாதம் அப்படிங்கிறத நம்ம வைக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது போல் தான் நீங்கள் எதுவும் வைக்க முடியலையா ஒரு சாதம் அடிக்கிறீங்களா அல்லது ஒரு குக்கர் குக்கரில் சாதம் வைக்கிறீங்களா ஒரு கப்பில் வச்சு கொஞ்சம் நெய்வு நெய் விட்டு வச்சுருங்க பூஜை வச்சுட்டு கற்பூரம் காட்டுங்க மணி அடித்து மணி அடித்து இந்த மணி அடிக்கிறதுல இருக்குதே அப்பா அப்பா சந்தேகம் மணி அடிக்கலாமா அடிக்கக்கூடாது அடித்தா ஒரு பிரச்சனை அடிக்கலைன்னா ஒரு பிரச்சனை பயங்கரமாக கேள்வி கேட்குறீங்க மணி அடித்து தான் ஒரு இடத்துல வந்து பூஜை நடக்கணும் ஏன் கோவில்களில் மணி வச்சுருக்காங்க ஏன் வந்து வீட்டில் அடித்தா என்ன ஆகிடப்போகுது அந்த நெக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியை டக்குன்னு கிளியர் பண்ணுறதுக்கு தான் அந்த மணி அடிக்கிறது அதனால் எங்களால் முடிஞ்ச பிரசாதங்கள் வைங்க டெய்லி பூஜை இறையில் விளக்கேற்றி பூஜை எறம் பண்ணும் பொழுது பிரசாதம் வைங்க பிரசாதம் இதுக்காக ஸ்பெஷலாக எங்களால் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாதம் அடித்து கூட அதில் கொஞ்சம் நெய் விட்டு வைங்க நல்ல விஷயம் கொஞ்சம் வெள்ளம் வச்சுருங்க ஒரு பிர அது ஒரு பொங்கல் மாதிரி பிரசாதம் ஆயிரும் வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் பாயசம் வச்சு பூஜை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்களுக்கு நல்ல ஒரு இனிப்பு கொடுங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் இருந்தாலுமே இதெல்லாம் நிவர்த்தி கொடுக்கும் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல தகவல் அப்போ இது போல் நீங்கள் பூஜை பண்ணி பிரசாதம் வச்சு டெய்லி மணி அடித்து சுவாமிக்கு வந்து கற்பூரம் ஆரத்தி காட்டி ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் ஆரத்தி காட்டி அந்த இடத்துல அந்த நெகட்டிவிட்டிலாம் கிளன்சிங் ஆகி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட பாசிட்டிவான எண்ணங்களை பதிவு வைக்கும்போது அது அப்படியே நடக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க முடியும் நம்பிக்கையோடு செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் நன்றி